பொள்ளாச்சி கூட்டத்துக்கு வந்தா 300 ரூபா தாருன்னு சொல்லி அல்வா கொடுத்த விடியல். அதாவது ஏற்கனவே தெரியும் திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, திருட்டு கட்சி, பிராடத்தனமான கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப முந்தா நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு நாள வந்து இந்த ஸ்டாலின் தான் வாராரு, குடியிருத்தாருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்ன போட்டு ஏதோ ஆரம்பிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் ரொம்ப தூக்கி தூக்கி தோல்ல வச்சு பிடிச்சிட்டு இருந்தாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திராவிட முன்னேற்றக்கழகம் ஒரு திருட்டு கட்சி அப்படின்னு. அதுக்கு ஒரு சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே பொள்ளாச்சி கூட்டத்துக்கு வந்தா இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கே ஒரு நபருக்கு வந்து 300 ரூபா தர்றேன்னு சொல்லி கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போயிட்டு கடைசியில் அதுலயும் ஊழல், 300 ரூபா கொடுக்கல. இப்ப அந்த கிராமமே, ஒட்டுமொத்த கிராமமே அது செஞ்சது யாருனா அந்த ஏரியா கவுன்சிலரு செஞ்சு யார் செஞ்சிருக்க போறா? இதெல்லாம் செந்தில் பாலாஜியோட டக்காலஜி விளையாட்டு தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியாத பிராட்டத்தனமா, அவர் தெரியாத ஊழலா, அவர் தான் எல்லாம் பண்றவர் தானே? ஏன்னா அவர் தானே வந்து கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சாரு, ரொம்ப பிரமிக்க வச்சுட்டாருன்னு சொல்லி இதே முதல்வர் வந்து அந்த புழுகு புழுகினாரு, அந்த புழுகு ஆகாச புழுகு மாதிரி எல்லாமே இவங்களைத்தான் சாரும். இப்ப அந்த கிராமமே வந்து மொத்தமா போய் கலெக்டர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து வேலைக்கு போனா கூட எங்களுக்கு ஒரு 300 ரூபா சம்பளம் கிடைச்சிடும், வேலைக்கு போய் ஏதோ சம்பாரி சாப்பிட்டு இருந்தோம், அதே கெடுக்கிற விதமா பொள்ளாச்சி கூட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் 300 ரூபா கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. நாங்களும் பின்னாலே தெரியாதனா போயிட்டோம், இப்ப நம்பி நம்ப வச்சு எங்களை ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தப்பு இல்லை, அவன் யார் 300 ரூபா வாங்கிட்டு கூட்டத்துக்கு போச்சோன்னா அப்ப இதுவும் ஊழல் தானே? ஒரு வகையில் இதுவும் வந்து மறைமுகமான லஞ்சம் தானே? லஞ்சத்தை லாவணியத்தை எப்பவுமே வந்து பாஜக சித்தாந்தவாதிகள் வந்து ஏத்துக்கிறதே இல்லை. அதுல வந்து இது ஒரு வகை, நல்லா புரிஞ்சுக்கிற மக்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்க ஊர்ல வந்து இதே மாதிரி ஆசையில நிறைய காட்டுவானுங்க, கூட்டத்துக்கு வா, குவாட்டர் தானே, கோழி பிரியாணி தானே, தலைக்கு 500 ரூபா தானே சொல்லுவேன். ஆனா சொல்றவன் எவனும் வந்து செய்ய மாட்டேன். அது திமுக பொறுத்தல வந்து சுத்தம் நம்பவே வேண்டாம். பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை, இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து நல்லா கவனிச்சு பாத்துக்கோங்க. ஆகுன்னா பொள்ளாச்சி சம்பவம், பொள்ளாச்சி சம்பவம் வேற எது எதையும் சொல்லிட்டு இருந்துச்சுல இந்த விடியாத அரசு. இப்ப இந்த விடியா அரசு பொள்ளாச்சி சம்பவம்னா என்னங்கிறத நிரூபிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஏற்கனவே ஊழலுக்கு மேல ஊழல், இதை நம்பி போனாங்க பாருங்க அவங்களுக்கு சேர்த்து ஊழல். தப்பே இல்லை செந்தில் பாலாஜி, திருப்பதியில ஆர்டர் பண்ணி கூட பெரிய நாமக்கட்டியா வாங்கி மொத்தமா நாமம் போட்டு விடுங்க. உங்க ஊழலுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தானே? எத்தனை பேர் வந்து 500 ரூபா வேண்டி ஓட்டு போட்டிருப்பேன், 1000 ரூபா ஓட்டு போட்டிருப்பேன் திமுகவுக்குன்னு, அப்படி போட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து ஆட்டம் போடுறீங்க. அதனால வந்து இந்த தண்டனை அந்த கிராமத்துக்கு மட்டும் பத்தாது, தமிழகத்துக்கு, தமிழகத்துக்கு சார்ந்து ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் கிடைக்கணுங்கிறத மக்களோட விருப்பமா இருக்குது. நன்றி.